இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க்லேருந்து ஒரு பவர்ஃபுல்லான யூபிஐ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற நேமில் ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல இருந்து ரியோ அப்படிங்கிற நேம்ல ஒரு அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் இந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கான பேரும் கூட வந்து ரியோ அப்படிங்கிறதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பிமாப் இது மாதிரி எல்லா விதமான யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் யூபிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் என்ன ஒர்த்தான பெனிஃபிட் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா யூபிஐ பேமெண்ட்டுக்குமே உங்களுக்கு 3% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதே இது நான் யூபிஐ பேமெண்ட் அதாவது யூபிஐ இல்லாத மற்ற பேமெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் காயின் வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியோ காயின் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்த காயின் மூலமா தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒரு காயினோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ரியோ அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வைப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ்பேக் மூலமாக நிறையவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதில் வந்து சொல்லியிருந்தால இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் ரினிவல் ஃபீ வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த ரினிவல் ஃபீயுமே நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கும் விதமாக உங்களுக்கு வந்து கம்மியான டார்கெட் அமௌண்ட் தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால 3% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் காயின் மூலமாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். 1% வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது கேஷ்பேக் காயின் வந்து கிடைக்கும். இது தவிர இதில் எந்த ஒரு ஹிட் அண்ட் சார்ஜஸ் எதுவுமே வந்து இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 மேலே நீங்கள் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த 3% ரியோ காயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் தான் வரணும். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு டீட்டெயிலாக ஃபெச் பண்ணி உங்களோட நேம் அப்புறம் உங்களோட பான் கார்டு நம்பர் இந்த ரெண்டையுமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது பேஜ் வந்து லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ யூஸிங் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இமெயில் ஐடி இருக்குதோ எல்லா இமெயில் ஐடியுமே இது மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியை இந்த கிரெடிட் கார்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆச்சு. ஏன்னா நம்ம நிறைய டைம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுனால நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபெச் ஆகி காட்டுது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹோம் அட்ரஸ் எதுவுமே இதில் காட்டலை அப்படின்னா ஆடிய நியூ அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அட்ரஸ் வந்து காமிக்குதுன்னா இதில் டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை வந்துட்டு நாட் ஒர்க்கிங்கா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் வந்து என்டர் பண்ணேன். ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 10 லட்சம்னா வெறும் 10 அப்படிங்கிற மாதிரி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் வருது இல்லை 3 லட்சம் ரூபாய் வருதுன்னா 3 அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணால் போதும். 3 லேக் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 லேக்குக்கு மேலே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் இது மூணையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடிய நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்கல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஒர்க் அட்ரஸும் உங்களோட ஹோம் அட்ரஸும் வந்து சேம் தான் அப்படின்னா, இதில் சேம் ஆஸ் ஹோம் அட்ரஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஆயிரும். அதை செலக்டட் ஆனதுமே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே ஷோ பண்ணும், இதை வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் நேம், இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் இனிஷியலை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பொலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரிலேட்டிவ் யாராவது வந்து சீனியர் ஆஃபீஸராக எஸ் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, நாட் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நோ அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் எல்லாத்துக்குமே அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரா பேஸ் பண்ணி நம்ம வந்து இகேஒசி கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதார் கேஒசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பான் கார்டு, பேப்பர், ஒரு பேனா, நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருந்து இந்த வீடியோ கேஒசி வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேஒசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த மாதிரியான லாங்குவேஜில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், தமிழ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 24 hours உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ரியோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீடைல். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.